இது வந்து எம்டிவி அவார்டு ஃபார் த வெப்சீரீஸ் நம்ம ஆட்டோ சங்கர். இது ஃபுல்லோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மனோஜ் உங்களுக்கு சொல்லுவார், ப்ளீஸ். ஹலோ சார், இது நான் எம்டிவி அவார்ட்ஸ்ன்றது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு. இந்த நம்ம ஃபிலிம் சர்க்கிளில் நம்ம இந்த ஃபிலிம் ஃபேர்லாம் எப்படி நம்ம கொண்டாடுறோமோ அந்த மாதிரி இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் அவங்க ரொம்ப எவ்ரி இயர் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக அதை நல்ல கண்டென்ட்ஸ்க்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அது எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஹிந்தி. அவங்க ஹிந்தி ஒரு கேட்டகரியாகவும், அதர் தென் ஹிந்தி ஒரு ஆல் ஓவர் அதர் லாங்குவேஜஸ் ரீஜனல் லாங்குவேஜஸ் லைக் பெங்காலி, தமிழ் அண்ட் அதர் லாங்குவேஜஸ்க்கு ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் ஆட்டோ சங்கர் வந்து பெஸ்ட் வெப்சீரீஸ் அவார்டாக வாங்கியிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம், இது ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணோம் இந்த ப்ராஜெக்ட். ஆக்சுவலி ஜென்ரலாக வெப்சீரீஸ் ரொம்போது அதோட பட்ஜெட் லிமிட்டேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லி தான் எனக்கு யாராலுமே அதோட குவாலிட்டி கொடுக்க முடியல. இது ரொம்ப ஒரு ஃபிலிம் குவாலிட்டியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி தான் சாரோட இதை இறங்கி ஆரம்பித்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அது ஆக்சுவலி ஜி ஃபைவ்லேயே அது நம்பர் ஒன் ரேட்டடான ஒரு வெப்சீரீஸ். நிறைய அப்ரிசியேஷன் ஆல்ரெடி வந்துக்கிட்டே இருந்துச்சு, பட் இந்த அவார்டு வந்து அதோட ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தது. லைக் இது இது இந்த மாதிரி ஒரு மீடியம் வந்து இது ஒரு ஃப்யூச்சர் அப்படின்றதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இதை நாங்கள் பார்க்குறோம். கேரக்டரோட பேஸ் தான் எடுத்திருக்கோம். அப்புறம் உங்களுக்கு நம்ம ப்ரெஸ்ஸில் தெரிஞ்ச அந்த ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் அதில் இருக்கும். பட் டுவோர்ட்ஸ் ஒரு கடைசி 2-3 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி ஃபிக்ஷன் தான் அது. ஆமாம், ஏன்னா அதோட இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்றது தான். இது சில வெப்சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 2, சீசன் 3, சீசன் 4க்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஒரு மினி வெப்சீரீஸாக தான் நாங்கள் இதை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப்பில் நமக்கு தெரிஞ்ச விஷயமா பார்த்தீங்கன்னா ஒரு 6 எபிசோட்ஸ் வரைக்கும் தான் அது தாங்குற மாதிரி இருந்தது. இல்லை அது ஆமாம் இது வந்து மணிஜின்னு சொல்லி ஒரு பிளாக் ரைட்டர். ஸோ அவரோட ரைட்டிங்கில் தான் நாங்கள் ஃபஸ்ட் இதை ஃபுல்லாக படித்து பார்த்து அவர் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன்லாம் கொடுத்து, ஸோ தே ரொம்ப லீகலாக பண்ண ஒரு ப்ரொசீஜர் தான் அது. பிகாஸ் அந்த கார்ப்பரேட் ஜி ஃபைவ்லாம் இன்வால்வ் ஆகிறாங்கனால ப்ராப்பர்ட்டி. அப்புறம் இப்போ அவர் பரோர்லேருந்து ஒருத்தர் வந்தார், ஸோ அவருமே அவரோட இன்சிடென்ட்ஸ்லாம் சொன்னார். ஸோ வி மேட் ஷுர் அந்த லிவிங்காக இருக்கிற யாரோட நேம்ஸும் யூஸ் பண்ணாமல் இறந்தவங்க பேரை மட்டும்தான் நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஷுட் நாட் அவர்ட் எனி ஒன் அப்படின்றத எங்களோட இன்டென்ஷன் அது. ஆமாம், இப்போ தான் இந்த வெப்சீரீஸ்ன்றது ஒரு 3-4 இயர்ஸாக இந்த அவார்ட்ஸ்லாம் இந்த டிஜிட்டல்ன்றதே இப்போ நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பிளாட்ஃபார்மில். இது வரைக்கும் அவங்க ஹிந்தியில் நிறைய பெங்காலியெலாம் வந்து நிறைய லெவலில் நிறைய வெப்சீரீஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மராட்டி பெங்காலி எல்லாம். இப்போ தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு இதுக்கான ஒரு ட்ரெண்டு. ஸோ இந்த வருஷம் என்டையர் இந்தியாவில் அதர் ரீஜனல் லாங்குவேஜஸில் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெஷாலிட்டி. இதில் ரிஸ்க் இல்லை, இதில் ரிஸ்க் இல்லைன்னா எப்படின்னா நல்ல டீம் கிடைக்கணும், லைக் மனோஜ் அந்த மாதிரி. இதில் இந்த டீம் ஹெட் பண்ணது மனோஜ் தான், அப்புறம் டைரக்டர் இவர் தான் எல்லாமே அதுக்கு காரணம். இப்போ எங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரீஸ் பண்ணி நானும் மனோஜ் சேர்ந்து தான் இந்த வெப்சீரிஸ் பண்ணோம், ப்ளஸ் எங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ அந்த பட்ஜெட் ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் மேலே போகாமல் பார்த்துக்கிட்டது இவரை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்படி பண்ணோம்னா டெஃபினட்டாக வெப்சீரீஸ் இஸ் லாபம். பெருசாக நீங்கள் சினிமாவில் கிடைச்ச மாதிரி பல கோடிகள் கிடைக்கலாம் கிடையாது, சின்ன லாபம் கிடைக்கும். நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம் டெஃபினட்டாக அதில் இருக்குது, எந்த ரிஸ்க்கும் இல்லை. வியூவர்ஷிப் இதில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க சார், நிறையா போயிட்டுருக்காங்க. வியூவர்ஷிப் நிறைய சேஞ்ச் ஆகிட்ருக்காங்க, சினிமாவிலேருந்து நிறைய பார்க்குறாங்க. சினிமா வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் தேட்டருக்கு வராங்க, பட் இது அப்படி கிடையாது. நல்லா இருக்குன்னு தெரிஞ்சாலே அவங்க ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ இதுலேயோ ஒன்று பார்த்துக்கிறாங்க, சோஷியல் மீடியாவிலேயே பார்த்துக்கிறாங்க. ஒன்று ஸ்பெஷல் கண்டென்ட்ஸ்க்கான ஒரு மார்க்கெட் தான் சார் இது. நிறைய கதைகளை வந்து நம்மளால் சினிமாவில் கொண்டு வரவே முடியாது. ஸோ இதை வந்து இன்னும் போல்டாக சொல்கிறதுக்கும் அதை வந்து இன்னும் அதை ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ் தான் இது. ஸோ எல்லாருமே வந்து அவங்க பர்சனலைஸ்டாக வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்மே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இதில் நிறைய இன்னும் நம்ம சொல்ல முடியாத கதைகளை நிறைய சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இது இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய சென்சேஷனல் கதை. இப்போ ஃபேமிலி மேன் சொல்லிட்டு ஒரு அமேசானில் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் இது. ஸோ அவ்வளோ கான்ட்ரவர்சி விஷயங்கள் அவங்க அசால்ட்டாக அதை ஃபிக்ஷனைஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு போகிற ஒரு மீடியமாக தான் இருக்குது. ஸோ இதனால் நிறைய கதைகள் வரலாம், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நிறைய வேலை வாய்ப்புன்றது பெருகிக்கிட்டே இருக்கும். ஸோ சினிமாவுக்கு இதுக்கு டைரெக்டாக கம்பேர் பண்ணுறதை விட இது ஒரு புது மார்க்கெட் தான். இது எல்லாருமே இதை ஒன்றும் நீங்கள் பெருசாக டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. எவ்ரிடே க்ரோத் வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஐ ஹவ் டு தேங்க் ஆல் மை ஹோல் டீம். அப்போ இந்த வெப்சீரீஸில் ஒர்க் பண்ண எல்லோரும், டைரக்டர் ரங்கா, மணிஜி, அருள் குரோஷி, மனோஜ் சார் அண்ட் தொர்ராஜி அண்ட் மை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் முரளிகிருஷ்ணா அண்ட் மை ஹோல் டீம் ஆஃப் மை ட்ரைடன் டீம் எல்லாருக்கும் இந்த டைமில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.